ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இங்கிலீஷ். லாங்குவேஜ் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்டெப் இருக்குது. பட் நான் பேசிக் ஸ்டெப்பை வந்து இன்றைக்கி நம்ம பற்றி ப்ரீஃபாக பார்ப்போம். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மெக்காலே கல்விக் கொள்கையை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அன்றைக்கி ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியாவுக்கு வந்த காலகட்டத்தில் நம்ம மீது திணிக்கப்பட்ட ஒரு மொழி தான் ஆங்கிலம். அதான் பின்னர் அலுவலக மொழியாக கூட அறிவித்தாங்க. இன்றளவும் ஆங்கிலம் வந்து கொடிக்கட்டி தான் பறந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி ஆங்கிலம் இல்லாமல் நம்ம சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸ்கூலில், காலேஜில், வேலை பார்க்குற இடத்துல எங்கே பார்த்தாலும் அலுவலக மொழி ஆங்கிலமாக தான் இருக்குது. அப்போ அதை கற்றுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக சர்வே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஃபாரின்லலாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபாரின்லலாம் ஆக்டிவிட்டிஸ் பேஸில் தான் இருக்கும். பாதி படிப்பாங்க, முக்கால்வாசி டைம் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்டிவிட்டியாக பண்ணிடுவாங்க. அப்போ அவங்கள ஒரு புரிதலோடு அவங்க படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. பட் இந்தியாவில் நம்ம இமேஜினேஷன் பண்ணி தான் படிப்போம், ஓ இது இப்படி இருக்கும் இப்படி இருக்கணும். பட் நம்ம 12th காலேஜ் லெவல் முடிச்சுட்டு போகும்போது தான் அதை ஒரு டிபார்ட்மெண்ட்டாக எடுத்து, ஒரு கோர்ஸாக எடுத்து, அதை ப்ரீஃபாக படிக்கும் போது தான் இந்த விஷயத்தை இப்படி சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுக்கு காலேஜ் லெவலில் தான் தெரியும். பட் ஃபாரினில் பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்கூல்லே சொல்லி கொடுத்துருவாங்க ஆக்டிவிட்டிஸ் பேஸில். நம்ம இங்கிலீஷை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், என்னை பொறுத்த வரைக்கும்னா கண் பார்க்கணும், கை எழுதணும், வாய் சொல்லிக்கிட்டே எழுதணும், வாய் பேசணும், நம்ம பேசும்போது காது கேட்கணும். இந்த 5 புலன்களும் ஆக்ஷனில் இருந்தால் தான் ஒரு லாங்குவேஜை நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும். ஒரு குழந்தை எப்படி பிறந்ததுமே எழுத்துக்குட்டியே ஆரம்பிக்கிறாங்களே, இதான் ஏ இது பி அப்படின்னு இல்லை. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எழுதணும், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு லெசன் பண்ணிக்கிறாங்க, கவனிக்கணும். அப்போ நம்ம ஒரு மொழியை கேட்க தான் அதுக்கு நம்ம மைண்டில் போய் உட்காரும். அடுத்து நெக்ஸ்ட்டு ரீட் பண்ணுறது. இப்போ ஒரு குழந்தை அம்மான்னு சொல்லி கொடுக்குறாங்களா, லிசன் பண்ணிக்கிட்டு அம்மாவை லிசன் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, திருப்பி அவங்க வாயால் சொல்கிறாங்க அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ இந்த செகண்ட் லெவலில் அவங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியாது, எதுவுமே தெரியாது, ஓ அம்மா அப்படிங்கிற ஒரு சவுண்டு ஒன்றி தான் தெரியும். நெக்ஸ்ட் என்னென்னா ரைட்டிங். ஸ்கூலுக்கு போய் ஒரு பிக்சரை காட்டிடுவாங்க, இதுதான் அம்மா பிக்சர்னு அந்த குழந்தை வாயை திறந்து அம்மான்னு சொல்லிடும். இப்போ அவங்க லெட்டர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, ஆ இம்மா அம்மா. அப்போ அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக ரைட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறம் ஸ்பீக்கிங்கிறது எழுத்துக்குட்டி படிக்கிறது. எழுத்துக்குட்டி படிக்கும்போது ஆ இம்மா அப்படின்னு எழுத்துக்குட்டி படிக்கும்போது அவங்க வாயை திறந்து லவுடாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஸ்பீக்கிங். இப்போ நான் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கண் பார்க்கணும், கை எழுதணும், காது கேட்கணும், வாய் பேசணும். இந்த ஸ்கில்ல பேஸாக அடிப்படையாக வச்சு நம்ம இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்கலாம். அவங்களுக்கு என்ன பயம்னா, ஒரு மொழியை நம்ம ரீட் பண்ணாதானே அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியும், அர்த்தத்தை நம்ம போய் தேட முடியும். முடிஞ்ச அளவுக்கு ரீட் பண்ண வைக்கணும். ஃபோனிக்ஸ் கிளாஸு எங்கள் சேனலில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம், அதை கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துக்கிட்டே நோட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. ஈஸியாக உங்கள் குழந்தை படிக்க ஆரம்பிப்பாங்க இங்கிலீஷை. அப்புறம் ஒரு பேரண்ட்டுக்கெலாம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு என்னென்னா, முடிஞ்ச அளவு செல்ஃபோனில் எந்த ஒரு வார்த்தையும் மீனிங் தேடாதீங்க, டிக்ஷனரியில் தேடுங்க. இதுதான் என்னுடைய கருத்து. நம்ம ஒரு வார்த்தை தேடும் போது 10 வார்த்தை வந்து நம்ம கண்ணில் படும் போது 10 வார்த்தைக்கான மீனிங்கை நம்மளால் படிக்க முடியும். இதுவே செல்ஃபோன்லனா அந்த ஒரு வார்த்தைக்கான மீனிங் வண்டி தான் நம்ம பார்த்துட்டு செல்ஃபோனை ஆஃப் பண்ணிடுறோம். பட் ஆனால் நம்ம டிக்ஷனரியில் தேடும்போது தான், தேட தான் நம்மளுக்கு வந்து அறிவு வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். திருவள்ளுவர் கூட சொல்லியிருப்பாங்க, தொட்டனே தூரும் மலர்கழி மாந்தருக்கு கட்டனை தூரும் அறிவு, நிலத்தை தோண்ட தோண்ட தான் நீர் வரும். அது மாதிரி படிக்க படிக்க தான் நம்மளுக்கு வந்து அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கும். என்னுடைய சேனலில் ஃபோனிக்ஸ் கிளாஸ் கண்டினியூஸாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.